டெக்ஸ்ட் டு பாத். இது எதுக்காகன்னா, நீங்கள் ப்ரௌன் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அதில் எனக்கு லெட்டர் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது யூஸ் பண்ணலாம். அல்லது வந்து ஒரு கவர் ஷேப் வரைஞ்சிட்டு அந்த கவர் ஷேப்லேயே எனக்கு வந்து டெக்ஸ்ட் வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபிட் டெக்ஸ்ட் டு பாத் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ஓல்டு வெர்ஷனில் எப்படின்னா, நீங்கள் முதல் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கடுத்தது என்ன ஆப்ஜெக்ட், அந்த டெக்ஸ்ட் வந்து என்ன ஆப்ஜெக்ட் உங்களுக்கு போகணுமோ, அந்த பாத்து வரைஞ்சிருக்கீங்களா பார்த்து அதுக்கு போகணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் மெனுவில் ஃபிட் டெக்ஸ்ட் பாத் கொடுத்தீங்கன்னா தான் ரெண்டும் ஆட் ஆகும். ஆனால் அந்த எக்ஸ்ட்ரீல இன்னும் அட்வான்ஸ்னா நீங்கள் இந்த மெனுக்கு வராமையே ஒர்க் பண்ணிக்க முடியும். டெக்ஸ்ட் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறீங்க, ஆப்ஜெக்டில் வச்சு அந்த ஆப்ஜெக்டில் உங்கள் கேரக்டர் எங்கே வரணுமோ அங்கே வச்சு ஜஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணீங்கன்னா அந்த கர்சர் அங்கே பிங்க் ஆகிட்டு இங்கே டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கலாம். இப்போ டைப் பண்ணிக்கலாம் இந்த ஃபான்ட்டு. ப்ராப்பர்ட்டி பாரில் டெக்ஸ்ட் ஓரியன்டேஷன், இதில் வந்து நிறைய ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டைலுக்கும் ஒவ்வொரு வாரம் ஃபான்ட்டு வந்து மாறிட்டு இருக்கும். அடுத்ததாக இருக்கிறது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பாத். இந்த பாத்தோட இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துக்கலாம். அடுத்து ஹரிசாண்டல் ஆப்ஷன், அதாவது இந்த பாத்லேருந்து இந்த டெக்ஸ்ட் வந்து ஹரிசாண்டல் வாய்ஸ் எவ்வளோ தூரம் நகர்ந்து போகணும் உங்களுக்கு அப்படிங்கிறது இங்கே வேல்யூ நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து மிரர் டெக்ஸ்ட், ஹரிசாண்டலாக மிரர் எவ்வளோ போகணும் அல்லது வெர்டிக்கலாக உங்களுக்கு வந்து மிரர் போகணுமான்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரீம் ட்ரெயினிங் டிஸ்பிளே ஆகிறதா நீங்கள் ஃபாண்ட் மாற்றிக்க முடியும். இப்போ ஏரியில் இருக்குன்னா நீங்கள் வேறு ஃபாண்ட் எதுவும் செலக்ட் பண்ணிக்கிட்டு வேறு ஃபாண்ட் எதுவும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது மெனு வாய்ஸாக போனோம் இல்லைங்களா, அது மெனுவாக போகாமல் ஜஸ்ட் இங்கே ரெட்டு மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நகர்த்தி வச்சுக்கலாம். ப்ராப்பர்ட்டி பாரில் போயிட்டு நீங்கள் வேல்யூ கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்கள் மவுஸை உங்கள் ரெட் பாயிண்ட் தெரியுது இல்லைங்களா, அது ஜஸ்ட் மவுஸை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஹரிசாண்டல் வாய்ஸ் எண்கள் உங்கள் எந்த ஏரியாவுக்கு அந்த டெக்ஸ்ட் வரணுமோ அந்த ஏரியாவில் நீங்கள் நகர்த்தி வச்சுக்க முடியும். இப்போ இந்த டெக்ஸ்ட் நீங்கள் வரைஞ்சிருக்கிறீங்க, இந்த வரைஞ்ச டெக்ஸ்ட்டை வந்து எனக்கு தனியாக பிரிக்கணும், அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நகர்த்துனீங்கன்னா என்ன ஆகும்னா எக்ஸ்ட்ரீம் ட்ரெயினிங்கும் அந்த லைனும் வந்து தனித்தனியாக இல்லாமல் ஒரே ஆப்ஜெக்ட் இருக்குது. எனக்கு இது ரெண்டு ஆப்ஜெக்ட் தனித்தனியாக வேணும்னு நினச்சி செலக்ட் பண்ணிக்கிறீங்க. அரேஞ்ச்மெண்டில் பிரேக் டெக்ஸ்ட் பார்ட் கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட்டு தனியாகவும் நீங்கள் வரைஞ்ச பார்த்து தனியாகவும் தனித்தனியாக ஆப்ஜெக்டாக கிரியேட் ஆகிக்கும். இந்த கிரியேட் பண்ணிக்கிறீங்க இந்த ஆப்ஜெக்ட், இது வந்து ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப் இருக்குது எனக்கு வேண்டாம் பழையபடி நார்மலாக இருந்தாலே போதுன்னு வச்சிங்கன்னா டெக்ஸ்ட் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. அலைன் டு பேஸ் லைன் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரே மட்டமாக அலைன் பண்ணிக்கும், பேஸ் லைனுக்கு அலைன் பண்ணிக்கும். இதில் வந்துட்டு இப்போ வந்து கேரக்டர்லாம் சாஞ்சு சாஞ்சு ஒரே ஒன்றுக்கு மேலே வந்துருக்கிற மாதிரி இருக்குது, எல்லாம் வந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வரணும்னா டெக்ஸ்ட் மெனில் ஸ்ட்ரெயிட்டன் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் முதல்ல எப்படி டெக்ஸ்ட் டைப் பண்ணுவீங்களோ அதே மாடல் வெர்ஷனுக்கு இது மாறிக்கும். 12 வெர்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிட் டெக்ஸ்ட் டு பாத் எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு பாத் மாடல் வரைஞ்சிக்குவாங்க, எக்ஸ்ட்ரீம் ட்ரெயினிங்கிற டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணி பாத்தை செலக்ட் பண்ணிக்குவாங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் மெனில் போய் ஃபிட் டெக்ஸ்ட் டு பாத் கொடுத்தோம்னா அப்புறம் அது போய் அந்த கார்னர் அலைன் வாங்கி அதுக்கப்புறம் மாற்றுவாங்க. அந்த ப்ராப்ளமே இப்போ கிடையாது, நீங்கள் நேராக எந்த பாத் வேணாலும் வரைஞ்சிக்கலாம். இப்போ இதெல்லாம் வட்டி நீங்கள் ரவுண்ட் வரைகிறீங்கன்னா ரவுண்ட் வரைஞ்சிட்டு ஜஸ்ட் டெக்ஸ்ட் டூல் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம், வரைஞ்சிக்கலாம். திரும்ப பிக் டூல் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ரெட் கலர் பாயிண்ட் தெரியும், அந்த பாயிண்டில் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் ரவுண்ட் ஷேப் எவ்வளோ வரணும், ட்ராக் எப்படி உள்ளே வரணுமா வெளியே வரணுமா மிரர் வரணுமா நீங்கள் எப்படி வேணாலும் இது யூஸ் பண்ணிக்க முடியும்.